ஆவடி மீனாட்சி தியேட்டரில் நடிகர் சிம்புவின் மாநாடு படம் பார்க்க வந்தவர்களுக்கு சிம்பு ரசிகர் மன்ற சார்பில் தக்காளி பரிசளிக்கப்பட்டது. நடிகர் சிம்பு நடித்த மாநாடு திரைப்படம் வெளியாகுமா என பல்வேறு கேள்விகளுக்கு இடையே இன்று காலை மாநாடு திரைப்படம் வெளியானது. இதனால் சிம்புவின் ரசிகர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் சென்னை ஆவடியில் உள்ள மீனாட்சி திரையரங்கில் நடிகர் சிம்புவின் மாநாடு திரைப்படத்தை பார்க்க வந்த சிம்பு ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பெண்களுக்கு தக்காளி பரிசளித்தனர். தக்காளி விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிம்பு ரசிகர்கள் 1 கிலோ தக்காளி வழங்கியது பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பு மதன் பேசுறேன். பின்னாடி பாத்தீங்களா, நம்ம எஸ்டிஆர் அண்ணா இருக்காரு. சோ இன்னைக்கு மாநாடு திரைப்படம் வந்து எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா. அதாவது ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு. உண்மையிலே ஹாலிவுட்ல கூட இந்த மாதிரி கதை வந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளவு அற்புதமா வந்து பண்ணிருந்தாங்க நம்ம எஸ்டிஆர் அண்ணா. அது மட்டும் இல்லாம மாபெரும் லெஜண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, நம்ம எஸ் ஏ சூர்யா அண்ணா அவங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்டோட சன் அவரு, ஓகேங்களா? கங்கையபுரன் சாரோட சன் அவரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் யாரு, நம்ம யுவன் சார், அவரும் மாபெரும் லெஜண்டோட சன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தாங்க, எல்லாமே லெஜண்ட்ஸ். படம் வேற லெவலில் இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவடியில் இருக்கக்கூடிய மீனாட்சி திரையரங்கத்தில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அண்ணா, ஸோ அவங்க இன்னைக்கு வந்து மாநாடு ரிலீஸ்க்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏன்னா இன்னைக்கு என்னன்னா தக்காளியோட ரேட்டு வந்து இன்னைக்கு ஜாஸ்தியாகி போயிட்டு இருக்கு. தங்க விலையும் தக்காளி விலையும் ஒரே லெவலில் இருக்கு. அதனால எங்களோட அன்பு அண்ணனுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து தக்காளி கொடுத்துருக்கோம். இதான் எங்களால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆளுக்கு ஒரு 1 கிலோ தக்காளி வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து எல்லாரும் படம் பாருங்க, படம் வேற லெவலில் வந்திருக்கு. உண்மையிலே எஸ்டிஆர் அண்ணா வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு, எல்லாரும் பார்க்கணும். படம் எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்க.